2019-20 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையின் மீது பொது விவாதம். விவாதத்தை தொடக்கி வைப்பவர் மாண்பு உறுப்பினர் முனைவர் கா பொன்முடி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு நெல் கொள்முதல் விலையை 50 ரூபாய் ஏற்றிருக்கிறீங்க. அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் குவிண்டாலுக்கு 2000-3000 கேட்டுட்டு இருக்காங்க விவசாயிகள். நீங்கள் கொடுக்கறது 50 ரூபா 75 ரூபாய் ஏற்றிருக்கீங்க, கொஞ்சம் சன்னரகத்துக்கும் மற்றதுக்கும் ஏற்றிருக்கீங்க. ஆனால் அது பத்தாது. அதையும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக விவசாயிகளை பொறுத்தவரையில் அவங்களுடைய டிமாண்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி கரும்பு விலை நிர்ணயமே செய்யலை. அந்த கரும்பு விலைக்கும் உரிய தொகை மக்களுக்கு இன்னும் போய் சேரலை. கடந்த ஆண்டு வந்து கரும்புக்கு ஊக்கத்தொகையாக மாநில அரசு 200 கோடி ரூபாய் அறிவித்து கொடுத்துருக்கோம். தனியார் சர்க்கரை ஆலைகள் வந்து தன்னிச்சையாக கரும்பு வாங்குறாங்க. தன்னிச்சையாக கரும்பு வாங்கும்போது அந்த அக்கௌண்ட் வந்து நம்ம சுகர் கமிஷனர்கிட்ட சேரலை. சேராத காரணத்தில் அது வெரிஃபிகேஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட அனுப்புவதாக அரசு உத்தேசப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த ஆண்டு கரும்புடைய விலையை நிர்ணயம் பண்ணுறதுக்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. 2750 ரூபாய் கிடைப்பதற்கு 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கோம். அந்த ஷேரிங் அமௌண்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து மாநில அரசுடைய மைய அரசுடைய நியாயமான விலை 9.5 கட்டுமானத்துக்கு 2612.50 பைசா கொடுக்குறாங்க. அந்த ஷேரிங் அமௌண்ட் 137.50 ரூபாயை கொடுப்பதற்கு மாநில அரசு முடிவெடுத்து 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 2750 ரூபாய் தொடர்ந்து வழங்குவதற்குண்டான வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி 7000 ரூபாய்க்கு வித்த சவுக்கு இப்போ 3000 ரூபாய் நீ விற்கிது. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். விவசாயிகள் தான் எல்லாம் பெரும் குடும்பத்தில் இருக்கோம், எல்லாம் குறைஞ்சி போச்சு. அதுக்கு என்ன காரணம் சொன்னால், இந்த பேப்பர் ஆலைங்க பூரா வெளிநாட்டிலேருந்து அவங்க இந்த காகித கூழாக வரவழிக்கிறாங்க, நமக்கு கிடைக்கல. அதனால் இந்த சவுக்கு விலையும் முதல்ல அந்த தொழிற்சாலைகளில் உள்நாட்டில் தயாரிக்கப்படுகிற இந்த கூழுகளை நீங்கள் பயன்படுத்துவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு கைத்தறித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் அவர்கள் சவுக்கு சம்பந்தமாக எழுப்பியிருக்கிற அந்த பிரச்சனை கிட்டத்தட்ட அதில் உண்மை இருக்கிறது. சவுக்கு வந்து ஏற்கனவே ஃபயர்வுட் என்கிற வகையிலே தான் பயிரிடப்பட்டது. அதற்கு மாற்றாக இப்பொழுது யூக்கலிப்டஸ் மரங்கள் நிரம்ப வந்துவிட்டது. சவுக்குக்கு தண்ணி ஊற்றணும், யூக்கலிப்டஸுக்கு விவசாயிகள் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. யூக்கலிப்டஸ் மரங்கள் சவுக்கை விட வேகமாக வளர்கிற மரங்களாக இருக்கிறது. சவுக்கு மரங்கள் ஒரு முறை கட்டிங் செய்தால் வெட்டிவிட்டால் பிறகு மாற்றுக்கண்ணு தான் அதில் நட வேண்டும். ஆனால் யூக்கலிப்டஸில் தொடர்ந்து 3 முறை அந்த யூக்கலிப்டஸ் அடிமரத்திலிருந்து கிளைகள் துளிர்கள் வந்து 3 முறை சிறப்பாக வெட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே சவுக்கு மரங்கள் பயிரிடுவதை விட யூக்கலிப்டஸ் மரங்கள் பயிரிடுவது விவசாயிகளால் வரவேற்கப்படுகிறது. மாற்றாக விலை குறைந்தது என்று உறுப்பினர்கள் தெரிவிக்கிறார்கள். கொஞ்சம் அமைதியாக இருங்க. விலை குறைகிறது இருக்குது என்று சொல்கிறார்கள். இப்பொழுது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்டிலும் இயற்கை எரிவாயு கேஸ் அடுப்பு வந்துவிட்டது. எனவே விறகுக்கு பயன்படுத்தப்படுகிற நிலை இப்பொழுது முற்றிலுமாக மாறியிருக்கிறது. எனவே தான் சவுக்குக்கு விலை குறைந்திருக்கிறதே தவிர வேறு காரணம் இல்லை. இப்பொழுதும் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த கஜா புயலில் பாதிக்கப்பட்டிருக்கிற சவுக்கு மர விவசாயிகளுக்கு அதற்கும் ஹெக்டேருக்கு 18000 ரூபாய் நிவாரணம் வழங்கியிருக்கிறார்கள் என்பதையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் விவசாயிகளை பொறுத்தவரையில் இந்த கூட்டுறவுத்துறை இந்த பட்ஜெட்டில் பார்க்கும்போது ஒழுங்காக வரி கட்டுறவங்களுக்கு அவங்களுக்கு வட்டியை மட்டும் குறைக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களே தவிர, அவங்களுடைய டிமாண்ட் கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது 7000 கோடி கடன் தள்ளுபடி பண்ணார். ஆக கடன் தள்ளுபடி என்பது நீங்கள் தயவுசெய்து விவசாயிகளுடைய அடிப்படை கோரிக்கையே அந்த கடன் தள்ளுபடி தான். மாண்புமிகு கூட்டுறவு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழக விவசாயிகளின் நலன் காக்கப்பட வேண்டும். விவசாயிகளின் உற்பத்தி 2 மடங்கு ஆக வேண்டும். அவர்கள் உற்பத்தி செய்வதற்கு 3 மடங்கு விலை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மாண்புமிகு அம்மா அவர்கள் 2017 ஆட்சிக்கு வரும்பொழுது ஒரு திட்டத்தை வகுத்தார்கள். அதன் அடிப்படையில் தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் 31/3/2016 அம்மா அவர்கள் கூட்டுறவு நிறுவனங்களில் அந்த ஆண்டு மிகப்பெரிய வறட்சி ஏற்பட்டதினால் உங்கள் காலத்தில் நிலுவையில் 2008 நீங்கள் கடன் தள்ளுபடி செஞ்சீங்க. நீங்கள் 7000 கோடின்ட்டு 5318 கோடி தான் தள்ளுபடி பண்ணது. இதில் இதுலேயும் நிலுவை இருந்தது இல்லையா, விடுபட்ட அவர்களுக்கும் சேர்த்து
மாண்பு அம்மா அவர்கள் 31/3/2016 12,72,075 சிறு மற்றும் குறு விவசாயிகளுடைய கடன்கள் ₹5,318.73 crore அளவில் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு ஒவ்வொரு விவசாயிக்கும் கடன் தள்ளுபடி சான்றிதழ் கொடுக்கப்பட்டது. உங்கள் காலத்தில் அப்படிலாம் சான்றிதழ் கொடுக்கல சொல்கிறேன், நான் சொல்லிக்கிறேன்னு சொல்கிறேங்க. சான்றிதழ் கொடுக்கப்படவில்லை. பயிர் கடன் தள்ளுபடி செய்த பின் விவசாயிகள் பயிர் சாகுபடி மேற்கொள்வதற்கு ஏதுவாக 2016-17 கூட்டுறவு வங்கியின் மூலமாக 7,62,772 விவசாயிகளுக்கு 2016-17 7,62,702 விவசாயிகளுக்கு ₹4,227.98 crore பயிர் கடன் வழங்கப்பட்டது. 2017-18 அந்த விவசாயிகளுக்கு 10,63,821 விவசாயிகளுக்கு 6,220.27 crore பயிர்க்கடன் வழங்கப்பட்டது. நடப்பு நிதியாண்டில் இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுடைய வழியில் இந்த ஆட்சியை நடத்தி கொண்ட அண்ணன் அவர்கள் இந்த ஆண்டு 8,000 crore பயிர்க்கடன் வழங்க வேண்டும் என்று அறிவித்தார். அதில் 7/2/2019 வரை 10,30,776 விவசாயிகளுக்கு இதுவரை 6,764.74 crore அளவுக்கு பயிர்க்கடன் வழங்கப்பட்டிருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நீங்கள் கடன் தள்ளுபடி கேட்டிருக்கீங்க, அதுக்கு என்னன்றா மாண்பு அம்மா அவர்கள் விவசாயிகளுக்கு எப்பொழுதெல்லாம் சிரமங்கள் அவனுடைய பயிரிடுறதில் அவருக்கு கஷ்டங்கள் இருக்கோ அந்த நேரங்கள்லாம் மாண்பு அம்மா அவர்கள் விவசாயினுடைய உற்ற நண்பனாக அவருக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டிருக்கார். எப்படின்னா 2011 தற்போது வரை 2011 தானே புயல் வந்துச்சு, 2012 வறட்சி நிவாரணம் அம்மா கொடுத்தாங்க, 2015 வெள்ளம் வந்தது வெள்ள நிவாரணம் கொடுத்தாங்க, 2016 பயிர் கடன் தள்ளுபடி செஞ்சாங்க. அது போக மாண்பு முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்களும் அம்மா அவர்களும் குறுவை தொகுப்பு, சம்பா தொகுப்பு, இடுபொருள் மானியம், குறுகிய கால கடனை மத்திய கால கடனாக மாற்றியது, நான் இத்தனையும் செய்திருக்கிறார்கள் அம்மா அவருடைய ஆட்சியில். 2017 மீண்டும் குறுவை சம்பா தொகுப்பு, 2018 மீண்டும் குறுவை தொகுப்பு. ஆக 2016 முதல் மாண்பு அம்மாவுடைய அரசானது இதுவரை அம்மாவுடைய அரசில் ஏறத்தாழ 1,49,15 விவசாயிகளுக்கு 14,515.45 crore அளவிற்கு இன்றைக்கு நிதிகளை வழங்கியிருக்கிறது. ஒரு டைம் இல்லை, பல முறை அவர்களுக்கு உதவிகளை இந்த அரசு வழங்கியிருக்கிறது. இது மட்டுமல்ல, இப்போ கடன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கடனையும் வட்டி தள்ளுபடி என்ற அடிப்படையில் இன்றைக்கு விவசாயிகள் முறையாக செலுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஏறத்தாழ 85.42% நடப்பு இதுவரைக்கும் வழங்கியிருக்காங்க. இந்த ஆண்டில் பூரா விவசாயிகள் அவங்களே வட்டி அவங்களே கொண்டாந்து கடனை கட்டிடுறாங்க. இப்போ வரைக்கும் இப்போ நீங்கள் தள்ளுபடி கேட்டிங்களே, தள்ளுபடி விவசாயிகள் கேட்கல. டிசம்பர் 2018 வரை கடன் வாங்கிய விவசாயிகள் 83.62% கடனை இன்றைக்கு செலுத்தியிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு கடன் கூட்டுறவுங்கின் மூலமாக கடன் தள்ளுபடி செய்ய வேண்டிய நிலைமை இயலவில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறேன். அவங்களுடைய கோரிக்கையெல்லாம் என்னன்னா, மத்திய அரசு தனியார் வங்கியில் நேஷனல் தேசிய வங்கியில் வாங்கிற கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தான் போராட்டம் நடத்துகிறாரே ஒழிய கூட்டுற வங்கியில் அல்ல என்பதை என் மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு அவைக்கு தெரிவித்துக்கொள்கிறேன், மாண்பு உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அதைத்தான் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சரும் சொல்கிறார். நீங்கள் 7,000 crore என்று சொல்கிறீர்கள், இல்லை கணக்கில் 5,000 crore தான் இருக்குன்னு சொல்கிறார். இதைத்தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம், நீங்கள் கொடுக்குறீன்னு சொல்லலே, கொடுக்கிறது எல்லாமே சர்டிஃபிகேட் இருக்குது. ஆகவே நீங்கள் கொடுக்க நீங்கள் அறிவிக்கப்பட்ட தொகை கொடுக்கப்படவில்லை. அதற்கு குறையாகத்தான் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்ற விவரத்தை தான் மாண்பு கூட்டுறவுத்துறை அமைச்சர் சொல்லப்பட்டிருக்க என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து, அது மட்டுமல்ல மாண்புமிகு உறுப்பினர் பொன்முடி அவர்கள் விவசாயத்திற்கு இந்த அரசு எதுவும் செய்யவில்லை என்ற ஒரு கருத்தை சொன்னார். மாண்பு இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு தான் வறட்சி ஏற்படுகின்ற பொழுது வறட்சி நிவாரணமாக விவசாயிகளுக்கு நிதி வழங்கப்பட்ட அரசும் அம்மாவுடைய அரசு தான். அது மட்டுமல்ல, வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக மத்திய அரசிடமிருந்து சுமார் கிட்டத்தட்ட 3,527 crore மத்திய அரசிடமிருந்து அந்த இன்சூரன்ஸ்
கமலியில் இருந்து பெற்று தந்த அரசும் அம்மாவுடைய அரசு தான் என்பதையும் தங்கள் வாயிலாக மாணவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அயால் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு நிவாரணமாக இந்த திட்டத்தின் வாயிலாக இவ்வளவு நிதியுதவி பெற்றுத்தந்த அரசு அம்மாவுடைய அரசு. அதே விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் அம்மாவுடைய அரசு தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை தங்கள் வாயிலாக மாநில உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த அத்திக்கடவு அவினாசி திட்டம், அந்த அத்திக்கடவு அவினாசி திட்டம் 2016-17 இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் என்ன சொன்னீங்க, 1862 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்துவதற்கான விரிவான திட்ட அறிக்கை 2011 தயாரிக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் எப்போ சொல்லியிருக்கீங்கன்னா 2016-17 நிதிநிலை அறிக்கையில் இதை சொல்லியிருக்கீங்க. 16-17 இத்திட்டத்தின்படி ஆரம்பகட்ட பணிகள் தொடங்கப்படும் இது சொன்னது 2016-17 ரெண்டு வருஷத்துக்கு முன்னே. 17-18 250 கோடி ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக அறிவித்திருக்கிறீர்கள். 2018-19 1789 கோடி மதிப்பீட்டில் விரைவில் அனுமதி வழங்க உள்ளது என அறிவித்தீர்கள். முதலமைச்சர் அவர்கள், மாண்பு பேரத்தவர்களே, மாண்பு உறுப்பினர்களே, ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்பியிருக்கின்றார். எந்த சந்தேகமும் தேவையில்லை. அத்திக்கடவு அவினாசி திட்டத்திற்கு ஒப்பந்தம் விடப்பட்டு இன்னும் ஒரு 4-5 தினத்துக்குள் இறுதி செய்யப்பட்டு இந்த மாத இறுதிக்குள் அடிக்கல் நாட்டப்படும் என்பதை இந்த அவையின் வாயிலாக நான் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதே அத்திக்கடவு அவினாசி திட்டம் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார்கள். ஆக ஒரு திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது ஒரு தோராயமாகத்தான் நிர்ணயிக்கப்பட முடியும். அதில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்ட பிறகுதான் அதில் எவ்வளவு நிதி தேவை என்பது, அந்த திட்டத்திற்கு எவ்வளவு நிதி தேவை என்பது தெரிய வரும். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது இந்த அத்திக்கடவு அவினாசி திட்டத்திற்கு ஒப்பந்தம் விடப்பட்டு ஒப்பந்தம் இறுதி செய்யப்படுகின்ற நிலையில் இருக்கின்றது. இன்னும் ஒரு வாரத்துக்குள் இறுதி செய்யப்பட்டு இந்த மாதம் இறுதிக்குள் அத்திக்கடவு அவினாசி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மாண்பு உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்பு அம்மாவுடைய அரசை பொறுத்த வரைக்கும் எந்த திட்டத்தை அறிவித்தாலும் அந்த திட்டம் நிறைவேற்றியே தரப்படும் என்பதையும் தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, இந்த திட்டத்தை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இருந்த திட்டம் வேறு, இப்பொழுது மாற்றி அமைக்கப்பட்டுகிறது. என்றால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டம் வந்து மலையில் இருந்து கொண்டு வர திட்டம். ஆகவே இன்றைக்கு பல ஆண்டுகள் ஆகும். அதெல்லாம் ரிசர்வ் பாஸ்டிலிருந்து நம்ம அனுமதி பெற வேண்டும். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற திட்டம் எங்களுடைய காளிங்கராயம்பாளையத்திலிருந்து லிப்டிகேஷன் மூலமாக தண்ணீர் எடுக்கப்பட்டு அங்கே இருக்கின்ற குளங்கள் ஏரிகள்லாம் நிரப்பப்படுகின்ற ஒரு திட்டத்தை வகுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது அந்த திட்டத்திற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு இறுதி செய்யப்படுகிற நிலையில் இருக்கின்றதை தங்கள் வேளாண்மருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்திய அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய பணம் உங்களுக்கு கிட்டத்தட்ட 12,000 கோடி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறீங்க. அதுக்கு நேற்று கூட பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் தம்பிதுரை அவர்கள் பேசியிருக்கிறார். அது நேற்று டிவிலாம் கூட ரொம்ப டிபேட் நடந்துட்டு இருந்தது. அவரும் சொல்லியிருக்கார் தெளிவாக இந்த ஜிஎஸ்டி பொறுத்த வரையில் ஜிஎஸ்டி நன்மையாக கெட்டதா ஓணுமா வேணாமா? மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முதலில் வந்து மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஜிஎஸ்டிக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டது நீங்கள் வந்து கூட்டணியில் இருந்தபோது தான் இந்த பிள்ளையார் சொல்லி போட்டது. அதன் பிறகு இது வந்து ஜிஎஸ்டி வந்து நாடு முழுக்க கொண்டு வரப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தற்போதைய மத்திய அரசு விரும்பிய போது சில மாற்றங்கள் அதை நீங்கள் கொண்டு வந்தால்தான் அதை நாங்கள் ஏற்க முடியும் என்று சொல்லி இந்தியாவிலேயே அதற்காக குரல் கொடுத்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். பிரதானமாக 3 கண்டிஷன். 1, ஏற்கனவே வேட் வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்க ஆல் இண்டியா லெவலில். அப்போ கொண்டு வரும்போது மத்திய அரசு, அப்போ யாருன்னா அப்போ வந்து காங்கிரஸ் வித் டிஎம்கே. அப்போது என்னாச்சு, 5,000 கோடி ரூபாய்க்கு மேலே அது நம்முடைய மாநிலத்துக்கு வர வேண்டிய வருவாய் அது முழுமையாக வந்து வரவில்லை. எனவே இந்த ஒரு முன்னுதாரணத்தை அடிப்படையாக வைத்து நாம் ஏமாந்து விடக்கூடாது என்ற அடிப்படையிலே ஒரு நிதி தன்னாட்சியை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு அதற்கு ஜிஎஸ்டியில் வந்து ஒரு திருத்தம், சட்ட திருத்தம், மாநில அரசு இந்த ஜிஎஸ்டி அமல்படுத்துவதனால் ஏற்படுகின்ற அந்த இழப்பை மத்திய அரசு ஈடு செய்தால் மட்டுமே அதற்கு ஆதரவு தருவோம் என்று குரல் கொடுத்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாடு தான். இது ஒரு முதல் கண்டிஷன். ரெண்டாவது, மாநிலத்துடைய வரி வருவாய் இருக்கின்ற, நேற்று கூட சொன்னேன், ஏன் வந்து பெட்ரோல் டீசல்
அதே போன்று மதுபானங்கள் மீதான அந்த வரியை வந்து நாம் வந்து ஜிஎஸ்டி பதிவில் கொண்டு போகக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய மாநில மக்கள் வந்து செலுத்துகின்ற வரி நம்முடைய மாநில மக்களுக்கு அது வந்து திரும்ப செலுத்த வேண்டும். நாம் வந்து அங்கே கொடுத்துட்டு நம்ம போய் கெஞ்சிட்டு இருக்கக்கூடாது. எனவே அந்த அடிப்படையில் தான் இது மாநில அரசுக்குட்பட்ட அந்த வரி விதிப்பு அதிகாரத்துக்குள்ளே வர வேண்டும் என்ற அடிப்படையிலே அம்மா அவர்கள் வலியுறுத்ததன் காரணமாக எல்லா மாநில அரசும் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக திருத்தம் கொண்டதன் காரணமாக ஜிஎஸ்டிக்கு நாம் வந்து அப்போது வந்து அனுமதி அளித்தோம். ஜிஎஸ்டி அமெண்ட்மெண்ட் கொண்டு வரும்போது அங்கே போய் ப்ரொசீடிங்ஸை பாருங்கள், எல்லா உறுப்பினர்களும் பாராட்டின ஒரே முதலமைச்சர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். அந்த அளவிற்கு வந்து சில திருத்தங்கள் மாநிலத்தின் நலனுக்காக திருத்தங்கள் ஏற்பட்டு நாம் வந்து அந்த திருத்தங்கள் வந்து சொல்லி ஏற்றுக்கிட்டது ஒரு பெரிய விஷயம். அம்மாவுடைய அந்த வலிமை காரணமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஏற்றுகள்னா கூட இட்ஸ் அ மேண்டேட்ரி. ஆனால் நாம் ஜிஎஸ்டி அமல்படுத்தி நாம் வந்து அதை முடியலன்னு சொன்னாக்கா ஜிஎஸ்டி வந்துடும், நமக்கு வர வேண்டிய கிராண்டெல்லாம் கட் ஆகிடும். எனவே அந்த அடிப்படையில் வந்து நாம் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சில திருத்தங்கள் என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட பிறகு ஏற்றுக்கொண்டோம். எனவே அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கு வந்து மாநிலத்துடன் நிதி தன்னாட்சி வந்து அம்மாவால் பேணிக்காக்கப்பட்டது. வர வேண்டிய அந்த வரி வருவாய் கூட உரிய காலத்தில் வந்து கொண்டிருக்கிறது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. 2006 கடன் 57,457 கோடி, அதிமுக ஆட்சி இருக்கிற பொழுது 57,000 கோடி, 2011 1,51,541 கோடி, தான் 44 கோடி அதிகமாச்சு. அதுதான் ஆனால் அதிலே மூலதன செலவுகள் எவ்வளோ பண்ணோம்னா வாங்கின கடனை விட மூலதன செலவுகள் அதிகம். கடன் வாங்குறது மூலதனத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னு சொன்னால் அதனால் பலன் வரும். ஆனால் இப்போ வாங்கியிருக்க கடன், நீங்கள் வாங்கியிருக்கிற கடனில் கலைஞராட்சியில் 44,084 கோடி கடன் வாங்கியிருந்தாலும் மூலதன செலவு 44,667 கோடி ரூபா மூலதன செலவாயிருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் வாங்கியிருக்கிற கடன் அதில் எவ்வளோ மூலதன செலவுன்னு சொன்னாக்கா மூலதன செலவு 151,994, கடன் எவ்வளோன்னாக்கா 2,95,954 கோடி. மாண்புமிகு துணை முதலமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் பொன்னடி அவர், பொன்குடி அவர்கள், சந்திரசாகில் வந்து உங்கள் மாதிரி கடன் எந்த மாநிலத்திலும் இல்லைங்கிற ஒரு கருத்தை, ஒரு தவறான கருத்தை இங்கே பதிய வைத்திருக்கிறார். பலமுறை நான் இந்த கடன் பற்றி, அந்த கடன் வாங்கப்படுகின்ற கடன் எதற்கு செலவழிக்கப்படுகிறது, மூலதனத்துக்காக செலவழிக்கப்படுகின்ற வரம்லாம் நான் சொல்லி முடித்து விட்டேன். தற்போது 2018-19 திருத்த மதிப்புகளின்படி இந்த நடப்பு நிதியாண்டில் நிலுவை கடன் வந்து 3.54 லட்சம் கோடி, வருகின்ற அந்த 2019-20 ஆண்டினுடைய நிலுவை கடன் 3.97 லட்சம் கோடியாக இருக்கும் என நம்ம கணிக்கிறோம். இதேபோல் மற்ற மாநிலங்கள் 2018-19 இறுதியில் வந்து மேற்கு வங்காளத்தில் 3.94 லட்சம் கோடி, உத்தரப்பிரதேசத்தில் 4.4 லட்சம் கோடி ரூபாயாகவும், மகாராஷ்டிரா 4.61 லட்சம் கோடி ரூபாயாகவும், தமிழ்நாட்டினர்களையும் 3.54 லட்சம் கோடியாக தான் இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இது வந்து வாங்குகின்ற கடன் அதனுடைய சதவீதமாக தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் 2015-16 17.41%, 2016-17 20.27%, 2017-18 வந்து 21.48%, 2018-19 வந்து 22.21%, 2019-20 வருகின்ற நிதியாண்டிலே திட்ட மதிப்பின்படி 23.2%, நம்முடைய மாநிலத்தில் உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் கடனளவு 25% உட்பட்டு இருக்க வேண்டும் என்று வரைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது மத்திய அரசு. மற்ற மாநிலங்கள்லாம் இதைத்தான் கடைப்பிடிக்க வேண்டும். நாம் அதனுடைய அந்த விகிதாச்சாரத்தை 25% உட்பட்டுத்தான் நம்முடைய கடன் இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொண்டேன். மற்ற மாநிலங்கள் நம்மை விட அதிகமான சதவீதத்திலும் அதிகமான கடன் பெற்றிருக்கிறார்கள் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் வாங்கப்படுகின்ற கடன் போன நிதியாண்டுக்கு, இந்த நிதியாண்டிற்கு வாங்கப்படுகின்ற இடப்பட்ட கடன் மூலதன செலவுகளுக்கு மட்டுமா செலவழிக்கப்படுகின்ற விவரத்தை கேட்டீர்கள். மூலதன செலவுக்கு மட்டும்தான் செலவழிக்கிற விவரங்களையும், அது எதற்காக எதற்காக செலவழிக்கின்ற விவரங்களையும் என்னுடைய பதில் வரையில் விளக்கமாக நான் பதிலளிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஓகே சென்ராஜ், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கொங்கு மண்டல விவசாயிகள் நீண்ட நெடுங்காலமாக இருந்த அத்திக்கடவு அவனாசி திட்டம், இந்த திட்டத்திற்கு உருவ கொடுத்தவரு புரட்சி தலைவி அம்மா அவர்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என இந்த அவையிலே உறுதியளித்தார்கள். இந்த திட்டங்களை ஆய்வு செய்வதற்காக திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டார்கள். அதன் அடிப்படையில் 2011-12 ஆண்டுகளிலே திட்ட மதிப்பீடு 1,865 கோடி ரூபாய் மதிப்பீட்டில்
இதனை செயல்படுத்துவதற்காக மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். மத்திய அரசுக்கு ஒப்புதலுக்கு அனுப்புகின்ற பொழுதே மாண்பு இதய தெய்வம் அம்மா அவர்கள் மத்திய அரசின் பங்குகள் வழங்குகிறாரோ இல்லையோ மாநில அரசே இந்த திட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தும் என்று சொல்லி அம்மா அவர்கள் அறிவித்தார்கள். அதே வேளையிலே திட்டத்தில் எஞ்சிய உள்ள பகுதி மேட்டுப்பாளையம், காரமடை மற்றும் பெரிநாக்கியம்பளை ஒன்றியம் மற்றும் எஸ்எஸ் குளம் அன்னூர் ஒன்றியங்களின் சில பகுதிகள் விடுபட்டு விட்டது என்ற கோரிக்கை மக்களிடத்தில் வருகிற பொழுது அந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிற எந்த பகுதிகளும் விடுபடாது. தற்பொழுது போடப்பட்ட திட்டம் பேஸ் ஒன் பகுதி திட்டம் ஒன்றிலே நடக்கிற திட்டங்கள் நீங்கள் கூறியிருக்கிற அந்த திட்டங்கள் வருகிற காலத்தில் உடனடியாக திட்ட செயல்பாட்டுக்கு எடுத்துக்கொண்டு காரமடை, பெரியநாக்கியம்பாளையம், எஸ்எஸ் குளம், அன்னூர் ஆகிய ஒன்றியங்களை சேர்த்து பேஸ் டூ திட்டத்தில் நிச்சயமாக நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை சொன்னியதோடு இன்றைக்கு அதற்கு ஒப்புதலையும் வழங்கி அந்த பணி இந்த ஆய்வுகள் முடியும் நிலையில் இருக்கிறது. இது மிகவும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. மாண்புமிகு பேரவைத் துணைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் ஓகே சின்ராஜ் அவர்கள், அத்திக்கடவு அவனாசி திட்டத்திலே தங்களுடைய பகுதி விடுபட்டது சேர்த்து கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே கோரிக்கை மனு கொடுத்திருந்தார்கள். அவரோடு சேர்ந்து மாண்புமிகு அமைச்சர் வேலுமணி அவர்களும் மாண்புமிகு மாநிலங்களவை உறுப்பினர் செல்வராஜ் அவர்களும் அருண்குமார் அவர்களும் இந்த திட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் அதேபோல் நம்ம சட்டப்பேரவை தலைவர் அவர்களும் அந்த கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அந்த திட்டத்திலே காரமடை, சர்க்கார் சாமகுளம், அன்னூர் மேற்கு பகுதி, பெரியநாக்கியம்பாளையம் உள்ளிட்ட இடங்களும் புதிய திட்டத்தின் வாயிலாக திட்டம் இரண்டில் கீழ் இந்த திட்டத்தை எடுத்துக்கொண்டு அதற்கு தேவை நிதி ஒதுக்கீடு செய்து இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களும் பயன்பெறுகின்ற விதமாக இந்த திட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். இந்த திட்டம் இப்பொழுது ஆய்வில் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த திட்டத்தை அம்மாவுடைய அரசு உறுதியாக நிறைவேற்றி தரப்படும் என்பதை நாங்கள் வாயிலாக மான் உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் துணைத்தலைவர் அவர்களே, நீண்ட நாள் கோரிக்கையாக திகழ்ந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னதோடு அல்லாமல் வெகு விரைவிலே அதற்கு துவக்க நிகழ்வும் நடக்கும் என்று சொன்னிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அந்த திட்டத்திலே விடுபட்டிருக்கிற பகுதிகளை நமது பகுதியில் இருக்கிற விவசாய பெருங்குடி மக்கள் இந்த திட்டத்திலே அன்னூர், காரமடை, எஸ்எஸ் குளம், பெருநாக்கியம்பாளையம் ஆகிய பகுதிகளில் வாழ்கிற மக்கள் எங்கள் திட்டம் கடந்த கால போடப்பட்ட பொது திட்டத்திலே இருந்தது, இன்றைக்கு விடுபட்டிருக்கிறது, இந்த திட்டத்தை முதலமைச்சர்கள் நிறைவேற்றுவாரா என்ற ஏக்கத்தோடு இருந்த அந்த மக்களுக்கு அந்த திட்டத்தையும் இந்த திட்டத்தோடு இரண்டாவது பகுதி இரண்டாவது நிலையிலே தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவோம் என்று ஆணையை பிறப்பித்திருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியினை மக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் தெரிவித்து அமர்கிறேன். என்னுடைய தொகுதி கோரிக்கையாக என தொகுதியின் வடப்பகுதியில் வற்றாத ஜீவ நதியாக பவானி நதி ஓடுகிறது. தொகுதியினுடைய தென்பகுதியில் அமைந்துள்ள பெரும்பள்ளம் என்னும் ஓடையில் மழைக்காலங்களில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கில் வரும் நீர் பவானி நதியின் கலந்து விடுகிறது. இந்த நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்தும் நோக்கில் தோளம்பளையம் கிராமம் அடுக்குமடுவு என்னும் இடத்தில் தடுப்பணை கட்டி அந்த பகுதியில் விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்தினை உயர்த்திட வழிவகை செய்யும் வகையில் முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எனது தொகுதி கேரள மாநிலத்தை ஒட்டி இருக்கின்ற தொகுதி கோபனார் என்னும் கிராமம் தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ளது. இந்த இரு மாநில எல்லைகளுக்கும் கொடுங்கேரி என்ற பள்ளம் இருக்கிறது. இந்த கொடுங்கேரி பள்ளத்திலே ஒரு உயர்மட்ட பாலத்தை கட்டினால் இரு மாநிலங்களுக்கு அது ஒரு இரு இணைப்பு பாலமாக இருக்கும். அது மத்திய அரசு இன்றைக்கு நமது மாநில அரசு தமிழகத்தில் ஒரு பகுதியும் கேரளாவினுடைய பகுதியில் ஒரு பகுதியுமாக இருக்கின்ற காரணத்தினாலே நமது அரசு கேரள மாநிலத்தோடு பேசி
அவர் பகுதியில் வருகிற பகுதியிலும் சேர்த்து அதில் ஒரு உயர்மட்ட பாலத்தை கட்ட நடவடிக்கை எடுத்தால் இரு மாநிலத்துக்கு அது ஒரு இணைப்பு சாலையாக அமையும். அந்த திட்டத்தையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டு எனது தொகுதிக்குட்பட்ட மேட்டுப்பாளையம் நகரம் பவானி ஆற்றின் ஓடையில் அமைந்திருக்கிற ஒரு நகரம். அங்கே பவானி ஆற்றிலே குறுக்கே தற்பொழுது இரண்டு கதவணைகள் கட்டப்பட்டு மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்த கதவணை கட்ட காலத்தினாலே அந்த கதவணை வரையின் மேற்பரத்திலே மேட்டுப்பாளைய மக்கள் பருகின்ற நீருந்து குடிநீர் திட்டம் அங்கே செயல்படுகிறது. அந்த நீருந்து நிலையத்தை அந்த கதவணையில் தேக்கம் இல்லாத வெளிப்புறத்தில் கொண்டு போய் அதை அமைத்து அந்த சுத்தமான குடிநீரை பருவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு இதயம் அம்மா அவர்கள் இந்த அவையிலே சொன்னது போல இன்னும் ஒரு நூறாண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புது பொலிவுடனும் வலிமையுடனும் திகழ்ந்து தொடர்ந்து ஆட்சி புரியும் என்பது திண்ணம் என கூறி இந்த அவையிலே பேச வாய்ப்பு தந்தமைக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆண்முறுப்பினர் திரு வி எஸ் காளிமுத்து அவர்கள். 19-20 நிதி அறிக்கையை பேசுவதற்கு வாய்ப்பு தந்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவிக்கொண்டு வரும் நிதி நெருக்கடியான சூழ்நிலையில் உள்ளது என்று கூறியுள்ளீர்கள். வருங்காலங்களில் நிதி பற்றாக்குறையை சமாளிப்பதற்கும் வருமானத்திற்கான ஆதாரங்களை ஆய்வு செய்வதற்கும் செய்ய வேண்டுமாயும் கேட்டுக்கொள்கிறேன். எந்த ஒரு திட்டங்கள் அரசு செய்தாலும் அது மக்கள் பயனடையும் திட்டங்களாக இருக்க வேண்டும். இலவச திட்டத்தை ஒழிக்க வேண்டும், அதற்கு பதிலாக வேலைவாய்ப்பு உருவாக்க வேண்டும் என்றும் தேவையில்லாத செலவுகளை குறைக்க வேண்டும் என்றும் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் வேசி சேலைகள் நல்ல தரமானதாக வழங்க வேண்டும் என்றும் நம் அரசு வழங்கும் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் மக்கள் பயனடையும் வகையில் இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். 2018-19 1.9 லட்சம் வீட்டு மனை பட்டாக்கள் வழங்கியது போன்று அனைத்து தொகுதிகளில் ஐந்து ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் வறுமைக்கோட்டு கீழ் உள்ளவர்களை ஆய்வு செய்யப்பட்டு வழங்க வேண்டுமாயும் கேட்டுக்கொள்கிறேன். எனது தொகுதியில் தாராபுரம், வடதாரை, காமராஜபுரம் ஆகிய இடங்களில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வருகிறார்கள். அவர்களுக்கு பட்டா வழங்க ஆவணம் செய்ய வேண்டுமாயும் கேட்டுக்கொள்கிறேன். நத்தப்பெரம்போக்கு, ஓடைப்பெரம்போக்கு, வண்டிப்பாதை போன்ற இடங்களில் குடியிருந்து வருகிறவர்களுக்கு ஆய்வு செய்து தேவைக்கு மேல் இருக்கும் இடங்களை பட்டா வழங்க வேண்டுமாயும் கேட்டுக்கொள்கிறேன். இதே போன்று எனது தொகுதியில் உள்ள உப்பார் அணைக்கு தண்ணீர் வந்து 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. இந்த ஆண்டு எங்கள் மாவட்ட அமைச்சரிடமும் நானும் விவசாயிகளும் கேட்டுக்கொண்ட 2 முறை தண்ணீர் வருவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். அதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் தண்ணீர் 2-3 அடிக்கு மேல் வந்து சேரவில்லை. ஆனால் அதன் கொள்ளளவு 17 அடியாக உள்ளது. இந்த அணை அமராவதி நதியில் ஏற்படும் வெள்ளக்காலங்களில் வீணாகும் உபரி நீரை புதிதாக வாய்க்கால் அமைத்து அந்த நீரை அணைக்கு நிரப்பி கொடுத்தால் எங்களுக்கு 10,000 ஏக்கர் விவசாயிகள் பயன்பெறுவார்கள். 4 ஆண்டுகளுக்கு எனது தொகுதியில் குடிநீர் பிரச்சனையே ஏற்படாது. ஆகவே இந்த திட்டத்தினை கே வி ராமலிங்கம் அவர்கள் முன்னாள் அமைச்சராக இருந்தபோது இந்த திட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள். ஆனால் அது நடைமுறைக்கு வரவில்லை. இந்த ஆண்டு அதற்குண்டான வழியை ஏற்பாடு செய்யுமாறும் மாவட்ட அமைச்சர் முயற்சி செய்து வாங்கி தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். பேரவை துணைத்தலைவர் அவர்களே, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை இந்த ஆண்டு 1,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதை போன்று எனது தொகுதியில் அமராவதி திட்டத்தை, அமராவதி கூட்டுத்திட்டத்தை, மடத்துக்குளம், தாராபுரம், காங்கியம் 3 சேர்த்து செயல்படுத்த வேண்டும். இத்திட்டத்தின் மூலமாக 10 லட்சம் பேருக்கும் மேட்டு பயனடைவார்கள். பள்ளிக்கல்வித்துறையில் பொறுத்த மட்டும் அமைச்சர் அவர்கள் நவீனப்படுத்துவதற்கு சிறந்து செயல்படுகிறார்கள். ஆனால் சில பள்ளிகள் 10க்கு குறைவான மாணவர்களே உள்ளனர், பள்ளிகள் உள்ளனர். இவைகளை நிறைவு செய்வதற்கு அதன் பள்ளியின் பயிலுவதற்கும் அதிரடி சட்டம் இயற்ற வேண்டும். சுகாதாரத்துறை மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர்கள் நல்ல முறையில் செயல்பட்டு நிறைய திட்டங்களை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார்கள். தனியார் மருத்துவமனைக்கு இணையாக அரசு மருத்துவமனையும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை வரவேற்க வேண்டும். ஆனால் எனது தொகுதிகளிட்ட தாராபுரம் அரசு மருத்துவமனை, தனியார் பள்ளிகளுக்காக தனியார் அரசுமனை போன்று நமது அரசு மருத்துவமனை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு எங்களது தாராபுரம் அரசு வந்து சிறந்த அரசுமனையாக விருதுகளும் பெற்றிருக்கின்றது. பிஏபி நல்லார் திட்டத்தை மாண்புமிகு துணைத்தலைவர் அவர்கள் இந்த ஆண்டு நிறைவேற்ற தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் துணைத்தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் பேசுகிற போது தனியாரைப் போல அரசு பள்ளியிலும் அந்த பேருந்துகளை, பழைய பேருந்துகளை அதை பழுது பார்த்து இயக்கலாமா என்று கேட்டார்கள். அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. 57,000 பள்ளிகள் இருக்கிறது.
ஆகவே தான் இலவச பேருந்து பயணத்தை மேற்கொள்வதற்கும் மாணவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு இந்த ஆண்டே 1,17,000 மிதிவண்டிகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகிய ஒரு சரித்திர வரலாற்றை அம்மா அவர்கள் படைத்திருக்கிறார்கள். ஆகவே அது தேவையில்லை என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பிரதமர் வி பன்னீர்செல்வம், மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, எனது கலசபாக்கம் தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை ஒரு சிலவற்றை மட்டும் நான் இங்கு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, கலசபாக்கம் தொகுதியில் உள்ள மேல்நிலை கல்வியை முடித்த மாணவ மாணவிகளுக்கு ஏற்படும் பல்வேறு சிரமத்தை போக்கிடும் விதத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு சொந்தமான எனது தொகுதியில் உள்ள சுமார் 25 ஏக்கர் நிலம் உள்ளது. அந்த இடத்தில் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலின் சார்பிலும் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பிலும் ஒரு கலை அறிவியல் கல்லூரி ஒன்றை கட்டித்தர வேண்டுமாய் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கலசபாக்கம் தொகுதிக்குட்பட்ட படவேடு கிராமத்தில் அமைந்திருக்கின்ற செண்பகத்தோப்பு அணையினுடைய சட்டர்கள் நீண்ட காலமாக பழுதடைந்து பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கின்றது. ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் உடனடியாக தனி கவனம் செலுத்தி உடனடியாக சட்டர்களை சீரமைத்து அந்த பகுதியில் ஒரு பொழுதுபோக்கு பூங்காவினை அமைத்து அதை ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றித்தரும்படியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல திருவண்ணாமலை மாவட்டம் வறட்சியினால் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. குடிநீர் பிரச்சனை அதிக அளவில் இருக்கின்ற காரணத்தினால் குடிநீர் பிரச்சனையை போக்க அதிக நிதி ஒதுக்கீடு செய்ய நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் செய்து தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டு இந்த அரசு ஏழை எளிய பாட்டாளி மக்களுக்கான அரசு என்பதை நிரூபிக்கும் வகையில் இதய தெய்வம் அம்மா அவர்களின் வழியில் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் நேற்றைக்கு விதி 110 கீழே இந்த அவையில் வெளியிட்ட அறிவிப்பு 60 லட்சம் ஏழை குடும்பத்தினரின் நெஞ்சில் பால் வார்த்திருக்கின்றது. விவசாய தொழிலாளர்கள், நகர்ப்புற ஏழைகள், பட்டாசு தொழிலாளர்கள், மீன்பிடி தொழிலாளர்கள், விசைத்தறி தொழிலாளர்கள், கைத்தறி தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள், சலவை தொழிலாளர்கள், மரம் ஏறும் தொழிலாளர்கள், காலணி மற்றும் தோல் பொருட்கள் தயாரிக்கும் தொழிலாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் உள்ளிட்ட வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் தலா 2,000 ரூபாயை சிறப்பு நிதி உதவியாக அம்மாவின் அரசு வழங்கும் என்று அறிவிப்பை வெளியிட்ட ஏழைகளின் உற்ற தோழனாக விளங்கி கொண்டிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள். இதற்காக உடனடியாக 1,200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ததற்காக லட்சக்கணக்கான ஏழை மக்களின் சார்பில் மாண்புமிகு இதய தெய்வம் அம்மாவின் அரசுக்கும் ஆற்றல் மிகு அண்ணன் தமிழக முதல்வர் அண்ணன் இபிஎஸ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 1,000 ரூபாய் ரொக்கமாக வழங்கியது இன்று அனைத்து தரப்பு மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றது. பட்ஜெட்டில் ஏராளமான அறிவிப்புகள் இருந்தாலும் ஒரு சிலவற்றை மட்டும் நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் அனைத்து குடும்பங்களுக்கும் பயனளிக்கும் வகையில் விரிவான விபத்து மற்றும் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தை அம்மாவின் அரசு அறிமுகப்படுத்த இருப்பது அனைத்து தரப்பு மக்களாலும் பாராட்டத்தக்கது. இயற்கை மரணம் அடைபவரின் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாயும் விபத்தால் மரணம் அடைபவரின் குடும்பத்திற்கு 4 லட்சம் ரூபாயும் விபத்தில் சிக்கி நிரந்தர ஊனமடைந்தவருக்கு 1 லட்சம் ரூபாயும் இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்படுவது வரவேற்கத்தக்கது. தமிழகம் சமச்சீரான வளர்ச்சி அடைந்து வருவது என்பதையும் தெளிவான புள்ளி விவரங்களுடன் துணை முதல்வர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, அகிலமே போற்றி புகழ்ந்த விஞ்ஞானி நம் இந்திய பேரரசின் முன்னாள் குடியரசுத் தலைவர் மறைந்த அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பெயரில் ராமேஸ்வரம் நகரில் அரசு கலை அறிவியல் கல்லூரி தொடங்கப்படுவது அந்த பகுதி மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கின்றது. சுதந்திரம் அடைந்த காலம் தொட்டு இந்த அவையிலே விவாதிக்கப்பட்டு கொண்டிருந்த அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு அம்மாவின் அரசு திட்டமிட்டு அதற்கான அறிவிப்பை மக்களின் முதல்வர் மாண்புமிகு அண்ணன் இபிஎஸ் அவர்கள் அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் இந்த பட்ஜெட்டில் 1,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருப்பது அந்த பகுதி மக்களின் மனதில் நிச்சயம் பால் வார்க்கும். மாண்புமிகு துணை முதல்வர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் முதலமைச்சர் அண்ணன் இபிஎஸ் அவர்களுக்கும் மேன்மைக்குரிய பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்பு உறுப்பினர் கே.எம். முகமது அபுபக்கர். 2019-2020 நிதிநிலை அறிக்கையின் மீதான விவாதத்திலே
இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக பேசுவதற்கு வாய்ப்பளித்த தங்களுக்கு எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நிதிநிலை அறிக்கையிலே வருவாய் பற்றாக்குறை 14,315 கோடி ரூபாயாக குறையும் என்ற செய்தியும், வருவாயின் வளர்ச்சி 14% கூடுதலாக இருக்கும் என்ற அறிவிப்பு சற்று மனதுக்கு ஆறுதலாக இருக்கின்றது. அந்த இலக்கை நோக்கி இந்த அரசாங்கம் பயணிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைக்கின்றேன். அதேபோல புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிரந்தர தீர்வாக நிரந்தர நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்கு பேரிடை மேலாண்மை இயக்கத்தை துவங்க வேண்டும் என்று சென்ற கூட்டத்தொடரிலேயே நான் கோரிக்கை வைத்தேன். அதை நிறைவேற்றிருக்கின்றீர்கள், அதற்கும் நன்றி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் அமைக்கப்பட்டிருக்கின்றது, வரவேற்கின்றோம், வாழ்த்துகின்றோம். திருநெல்வேலி மாவட்டத்தை பிரித்து தென்காசி தனி மாவட்டமாக உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லும் பொழுதே எங்கள் மாவட்ட அமைச்சர் மற்றவங்கள்லாம் சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. அதையும் இந்த அரசாங்கம் கனிவோடு பரிசீலித்து விரைவாக தென்காசி தனி மாவட்டத்தை உருவாக்கி தர வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகின்றேன். தொகுதி மக்களினுடைய கோரிக்கையை ஏற்று கடையநல்லூர் தாலுகா அலுவலகத்தை நகர எல்லையிலேயே அமைக்கித்தர வேண்டும் என்ற கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர் பொதுக்கணக்குகளுடைய தலைவர் அவர்கள் நேரிலேயே வந்து பார்த்தார்கள். அந்த அடிப்படையிலே நகர எல்லையிலேயே ஒரு இடத்தை அடையாளப்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். அதையே நிறைவு செய்து தர வேண்டும். தமிழ் வளர்ச்சி குறித்து பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக தமிழனுடைய மொழியினுடைய ஆர்வத்தால் படிக்கக்கூடிய திறனையெல்லாம் வளர்த்த ஐயா ஆதித்தனார் அவர்களுடைய சேவையை நினைவு கூற வேண்டும். அவருடைய மகனார் சிவந்தி ஆதித்தன் அவர்களுக்கு நினைவு மண்டபத்தை திருச்செந்தூரிலே உருவாக்கி தர இருப்பதற்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வேளாண்மை வளர்ச்சி குறித்தும் விவசாயிகளுடைய நலம் குறித்தும் பல்வேறு அறிவிப்புகள் செய்தமைக்கு நன்றி. கடையநல்லூரையும் செங்கோட்டை நகராட்சியும் நீங்கள் இணைக்க வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தமாக பல்வேறு அறிவிப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படுகின்ற குரூப் 1 பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறுவதற்கான வயது உச்சவரம்பினை உயர்த்திடுமாறு பல்வேறு தரப்பினர்கள் இருந்து அரசுக்கு கோரிக்கை வந்துள்ளது. அதன் பிறகு மத்திய அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வுகளுக்கு உள்ள வயது உச்சவரம்பை போலவே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் நடத்தப்படும் குரூப் 1A 1B பணியிடங்களுக்கு தற்போதுள்ள SC ST MBC BC வயது உச்சவரம்பு 35 to 37 ஆகவும், இதர பிரிவினருக்கு தற்போதுள்ள வயது உச்சரம்பு 30 to 32 ஆகவும் உயர்த்தப்படுவதாக 1/6/2018 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவை விதி எண் 110 கீழ் அறிவிப்பு செய்து அதனுடைய எண் 107 வெளியிட்டார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விதி எண் 110 கீழ் அறிவிப்பு 2018 ஆண்டில் பயன் தர வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாகும். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு மாற்றுத்தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அபுபக்கர் அவர்கள், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் தொகுதி 1 தேர்வு எழுதுவதற்கான வயது வரம்பினை ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டில் ஜியோஷி பண்ணியிருக்கிறோம். இப்போ ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டில் வந்து அவர் வந்து எஃபெக்ட் கொடுக்குறன்ற ஒரு கருத்தை இங்கே சொல்லியிருக்கின்றார்கள். அது சம்பந்தமாக அரசின் விளக்கத்தை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படுகின்ற தொகுதி 1 பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறுவதற்கான வயது உச்சவரம்பினை உயர்த்திடுமாறு பல்வேறு தரப்பிடமிருந்து அரசுக்கு கோரிக்கைகள் வந்ததன் அடிப்படையில் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வுகளுக்கு உள்ள வயது உச்சவரம்பினைப் போலவே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் தொகுதி 1, 1A, 1B பணியிடங்களுக்கு தற்போதுள்ள SC ST MBC BC and DNC பிரிவுகளுக்கான வயது உச்சவரம்பு 35 to 37 ஆகவும், இதர பிரிவினருக்கு வயது உச்சவரம்பு 30 to 32 ஆகவும் உயர்த்தப்படுவதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் சட்டமன்ற பேரவை விதி எண் 110 கீழ் அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதன்படி அரசாணை நிலை எண் 93 பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை நாள் 17/7/2018 ஆணைகள் வெளியிடப்பட்டுள்ளன. மேற்படி தேர்வுகளுக்கான வயது வரம்பினை மேலும் உயர்த்துவது தொடர்பான கருத்துரு ஏதும் அரசின் பிரச்சனை இல்லை. எனவே அரசு ஒரு கொள்கை முடிவெடுத்து அறிவிக்கிறது என்று சொன்னால், ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கொள்கை முடிவெடுத்து முதலமைச்சர் அறிவிக்கிறதுனா சப்சிக்வெண்ட்டாக அந்த டிபார்ட்மெண்ட் வந்து லீகல் எக்ஸ்பர்ட்ஸ், அதே போல் ஏஜி ஒப்பீனியன்,
மற்ற மாநிலங்களில் செயல்படுறதுனால இதெல்லாம் அலசி ஆராய்ந்து நாளைக்கு போய் கோர்ட்டில் போய் ஸ்டக்டவுன் ஆகிடக்கூடாது. ஏன்னா அந்த அடிப்படையில் தான் வந்து இந்த ஆணை வந்து பின்பு போடப்பட்டது. எனவே இதற்கு வந்து ஆணை போடப்பட்ட தேதியிலிருந்தான் வந்து நம்ம அந்த எஃபெக்ட் கொடுக்க முடியும் இல்லையா, ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் வந்து கொடுக்க முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.